ஸ்ரீ வீத்தராகாய நமஹ. ஜைன ராமாயணம் தொடர் எண் 129. வணக்கம் பவ்யர்களே. கடந்த தொடரிலே முன்பொரு பிறவியிலே சீதா தேவியாக இருந்த, அதற்கு பின்பு அச்சுத கல்பத்திலே சென்று பிரதீந்திரன் என்ற தேவனாக பிறந்த அந்த தேவன், அந்த தேவர்கள் எப்போதும் மூன்றாம் நரகம் வரை செல்ல முடியும், அதற்கு கீழே செல்லக்கூடிய சாத்தியம் அவர்களுக்கு கிடையாது. அதனாலே அவன் மூன்றாம் நரகத்திற்கு சென்று அங்கே நரகர்கள் படுகின்ற துன்பங்களை எல்லாம் நேரிலே பார்த்து, அந்த ராவணன் மகன் சம்புகன் அவனுக்கு அறிவுரை புகட்டி அவர்களெல்லாம் நல்லறிவு பெறுவதற்கு அறவுரை உபதேசம் கூறினான். நரகத்திலே அவர்களெல்லாம் இவ்வாறு துன்புறுவதற்கு காரணம் அவர்கள் செய்திருக்கின்ற தீய செயல்களின் காரணத்தினாலேதான் அவர்கள் நரகாதி துக்கங்களை அனுபவிக்கின்றார்கள் என்பதையெல்லாம் எடுத்து கூறினான். அவர்கள் செய்த தீவினையின் விளைவுகள்தான் அவர்களாலே அனுபவிக்கப்படுகின்ற துக்கங்களுக்கான காரணம் என்பதையும் அவர்களுக்கு சொல்லுகிற போது, நரகூட நல்லறிவு பெறுகிற போது அவர்களுக்கு நற்காட்சி உதயமாகும், அப்படி நற்காட்சி அடைகிற போது அவர்கள் அடுத்த பிறப்பிலே அவர்கள் கொஞ்சம் மேன்மையான நிலையை அடைவார்கள். இப்போது அதே மூன்றாம் நரகத்திலே பல்வேறு இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ராவணன் உயிரான நரகனிடத்திலே பிரதீந்திரன் அங்கு சென்றான். பிரதீந்திர தேவனை பார்த்த ராவணன் உயிரான அந்த நரகன் அவனிடத்திலே நீங்கள் யார் என்று கேட்டான். தேவர்கள் என்றாலே அழகொளி மிக்கவர்கள் அல்லவா? அவர்கள் நரகத்திலே சென்று பார்க்கிற போது அவர்களுடைய தோற்றம் வியப்பிற்குரியதாக அவர்களுக்கு தெரிகின்ற காரணத்தினாலே அவன் வியப்பு மேலிட்டு நீங்கள் யார் என்று பிரதீந்திர தேவனிடத்திலே ராவணன் கேட்டான். அதற்கு பிரதீந்திரன், தான் சீதையாக இருந்த உயிர் என்பதையும் ராவணனாக இருந்த நீ என் மீது காம இச்சை உற்று என்னை கடத்தி கொண்டு போய் லங்காபுரியிலே சிறை வைத்தது போன்ற நிகழ்ச்சிகளை கூறி, அதற்கு பின்பு நான் உயிரின் நினைப்பிலே கடுமையாக தவம் இயற்றியதால் அச்சுத கல்பத்திலே சென்று பிரதீந்திர தேவனாக பிறந்ததையும் ராமர் முனிவராகி தவம் இயற்றி வாலறிவு பெற்றுவிட்டார், அவர் சில காலம் அறம் உபதேசித்து விளக்கி முக்தி அடைவார் என்பதையெல்லாம் அவனிடத்திலே கூறினான். மேலும் அவன், ராவணனாகிய நீ புலனின்ப வேட்கையினாலே தீமையிலே ஈடுபட்டு அதன் காரணமாக இந்த கொடிய நரகத்திற்கு வந்து அடைந்தாய், இப்பொழுதாவது நல்லுணர்வு பெற்று நல்ல அறிவு அடைந்து உனது உயிரின் இயற்கையை அறிந்து
தீமைகளை எல்லாம் விலக்கினால் நீ கடை தேறுவாய் என்பது உறுதி என்று கூறினான். அப்போது ராவணன் உயிரான அந்த நரகன் நல்லறிவு பெற்றான். பிரதீந்திரனிடம், தேவரே, நீர் பெருமைக்கு உரியவர். சிற்றின்பம் கைவிட்டு ஜினரின் அறம் கடைபிடித்து தேவர் கோமான் ஆகிவிட்டீர்கள் என்று அவன் போற்றினான் பிரதீந்திரனை. பிரதீந்திரன் கூட அவனிடத்திலே தயை உணர்வு கொண்டு, நீ அஞ்சாதே, உன்னை நான் எனது இருப்பிடத்திற்கு கொண்டு செல்கிறேன் என்று கூறி அவனுக்கு வந்து பிரதீந்திர தேவனுக்கு அவன் மீது இரக்கம் வந்தது. அவனுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கூட மனதிலே தோன்றியது. பொதுவாக தேவர்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் வந்த காரணத்தினாலே இங்கிருந்து நீ பல்வேறு விதமான நரகத்தின் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். இப்போது நான் கூறிய விஷயங்களின்பால் ஈர்ப்பு கொண்டு நீ நல்லறிவு பெற்றிருக்கின்றாய். ஆகவே நீ அஞ்ச வேண்டாம், நான் உன்னை என்னுடைய இருப்பிடத்திற்கு நான் கொண்டு செல்கிறேன் என்று கூறி அனுதாபத்தின் மேலீட்டாலே அவனை தூக்கி செல்வதற்காக முயன்றான் பிரதீந்திர தேவன். அவ்வாறு முயற்சி எடுத்த போது ராவணன் உயிரான அந்த நரகன் உடல் வெண்ணெய் உருகி விழுவது போன்று வழுக்கி விழுந்தது. அவனது உடல் பரமாணுக்கள் ஆங்காங்கே சிதறி போயின. அவனை தூக்கிச் செல்ல இயலவில்லை. அப்போது ராவணன் அந்த ராவணனுடைய உயிரான அந்த நரகன் சொல்கிறான், பிரபு, நீர் மிகுந்த அருள் உடையவர், தயை உணர்வும் உள்ளவர். இந்த உயிர் தான் முற்பிறவியிலே ஈட்டிய வினைகளின் பயனை அடைந்தே தீரும். நீர் எமக்கு நல்லது செய்ய முனைந்து கூட அது நிறைவேறவில்லை. ஆகவே தீக்கதியாகிய நரகத்தினுடைய வாழ்நாளை நான் கட்டிக்கொண்டுள்ளேன். அந்த வாழ்நாள் முடிவடையும் வரை இந்த நரகத்திலே நான் துன்பம் அனுபவித்தே ஆக வேண்டும். எவ்வளவு வாழ்நாள் இங்கே நரகத்திலே எனக்கு இடப்பட்டிருக்கிறதோ அதுவரையிலே நான் துன்பத்தை நுகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களாலே, உங்களினுடைய தயை உணர்வினாலும் எண்ணத்தினாலும் அந்த நரககதியிலே இருக்கின்ற எனது வாழ்நாளினுடைய துன்பங்களை உங்களால் நீக்க முடியாது. ஆனால் எனக்கு இந்த நிலை மீண்டும் தோன்றாத வழியை கூறுங்கள் என்று பிரதீந்திரனிடத்திலே அந்த ராவணன் உயிராகிய நரகன் கேட்டான். அப்போது பிரதீந்திர தேவன், உயிரின் மேன்மைக்கு வேர் போன்றது நல்லறிவு. அது ஜினர் கூறிய அறங்களின் மறைபொருள். மறைபொருள் என்றால் ஜினருடைய அறம் சொல்லியிருக்கின்ற அந்த அறத்தே, அற உபதேசத்திலே அறத்திலே மறைந்திருக்கிற பொருள். அது மட்டுமல்ல, மறை என்றாலே வேதம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. அது ஜினர் கூறிய அந்த அறத்தினுடைய மறைபொருள் என்று சொன்னால் அந்த வேதத்தினுடைய பொருள்.
நான்கு மறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தமான யோகம், சரணான யோகம், கரணான யோகம், திரவியான யோகம், இப்படியாக சொல்லப்பட்டிருக்கின்றவைகள் தான் மறைகள். மறைகள் என்று சொன்னால் ஆகமங்கள் அல்லது வேதங்கள். இவையெல்லாம் ஜினர் கூறிய மறைபொருள். கூறிய அறிவு இல்லாதவனுக்கு இவைகள் எல்லாம் அப்பாற்பட்டது. மூன்று உலக பொருள்களிலே மிகவும் சிறந்த பொருள் என்றால் அதுதான் தலை சிறந்தது, உயிர். அறிவும் காட்சியுமே அதனுடைய பண்புகள். அது உருவமற்றது, சித்தர் போன்றது, பிற பொருள்களினின்றும் வேறுபட்டது, மாறுபட்டது. இந்த உண்மையை தெளிவதுதான் நற்காட்சி. நற்காட்சி இல்லாததால் தான் உயிர்கள் வரம்பில்லா பிறவிகளை அடைகின்றன. அந்த நற்காட்சி தோன்றிய காரணத்தினால்தான் பலர் சித்தர்களாக ஆனார்கள், இனியும் ஆகப்போகிறார்கள். உன் உயிரின் மேன்மையை விரும்பி நீ கூட நற்காட்சியை பெறு என்று கூறி ராவணனை நற்காட்சி பெற செய்தான் அந்த பிரதீந்திர தேவன். இப்படி உபதேசம் அற உபதேசம் செய்த காரணத்தினாலே ராவணன் உயிரான அந்த நரக்கனின் நற்காட்சி உறுதியானது. அவன் இப்போது சொல்கிறான், நான் தீவினையின் பயன்களை நுகர்ந்து முடித்து மனிதனாக பிறப்பேன், பிறந்த பிறகு ஜினரின் அறநெறியை வழுவாமல் கடைபிடிப்பேன் என்று உறுதி கொண்டான். அவன் தேவனை நோக்கி, ஐயன்மீர், நீங்கள் எனக்கு பெரும் நன்மையை செய்தீர்கள், என்னை நற்காட்சியிலே ஈடுபடுத்தி விட்டீர்கள். இப்போது நீங்கள் அச்சுத கல்பம் செல்லுங்கள், அங்கே இன்பங்களை துய்த்து மனிதனாக பிறந்து தவம் இயற்றி வீடு பெற அடையுங்கள் என்று ராவணன் பிரதீந்திர தேவனுக்கு இப்போது அறிவுரை கூற ஆரம்பித்து விட்டான். தேவன் கூட இப்போது மூன்றாம் நரகத்திலே இருந்து வெளியேறி ஐந்து மேரு மலைகளையும் மும்முறை வலம் வந்து கோவில்களிலே வழிபாடுகள் இயற்றிவிட்டு தனது இடம் போய் சேர்ந்தான். அங்கும் அவனுடைய கண் முன்னாலே நரக உயிர்களினுடைய துன்பங்கள் தோன்றிக் கொண்டே இருந்தது. அவர்களின் கூக்குரல்கள் கேட்டன. பிறகு அந்த பிரதீந்திரன் தேவர்களுடன் கூடி ராமருடைய கந்தக்குடி உள்ள பரதகண்டத்திற்கு சென்றான். தேவர்களுடன் கூடி பகவான் ராமர் அடிகளை வணங்கினான். அவரிடத்திலே, பகவானே, என்னை பிறவி கடலிலே உழல விட்டுவிட்டு தாங்கள் அதை கடந்து விட்டீர்கள். என்னை பிறவி கடலிலே உழல விட்டுவிட்டு தாங்கள் அதை கடந்து விட்டீர்கள், இது சரியாகுமா? தூய நினைப்பென்கிற காற்றால் அறிவென்கிற நெருப்பை கொளுத்தி பிறவியாகிற காட்டை தீக்கு இரையாக்கி விட்டீர்கள் என்று கூறி பகவானை வாழ்த்தினார். அப்போது பகவான், பிரதீந்திரா, அவா
அறுப்பதில் முயற்சி உடையோர் எவரோ அவர்தான் வீடு பெற அடைவார். யாரும் எவரையும் எடுத்து சென்று உலக உச்சியிலே உள்ள பிறவா பெருநலை தருகின்ற அந்த வீட்டுலகிலே கொண்டு சென்று விட முடியாது. வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனே அங்கே சென்று அடைய முடியும் என்பதை நினைவிலே வைத்துக் கொள் என்று ராம பகவான் அவனுக்கு அறிவுரை கூறினார். மேலும் அங்கே என்ன சம்பாஷணைகள் தொடர்கின்றன என்பதை சொல்வதற்கு நாளைய தொடரிலே சந்திப்போம். நற்காட்சியாளர் நண்பர்களே, நன்றி, வணக்கம், ஜெய் ஜினேந்திரா.